என்னது? முத முதல்ல சவாரி வந்திருக்க, சும்மா போலாமா? வெச்சுக்கோ. முத சவாரி தர்மத்துக்கு ஓட்டறானே இந்த சாமி கிட்ட நின்னுக்கல 150 ரூபாய். 150 ரூபாயா? இதெல்லாம் அநியாயம். ஓஹோ, கோயிலுக்குள்ள போய் அபிஷேகத்துக்கு 100, பிரசாதத்துக்கு 100, அதெல்லாம் அநியாயம் இல்ல? நான் உழைச்ச காசு கேட்டா அநியாயமா? கோயிலுக்கு சரி, ஆட்டோக்கு சரியா? கோயில்ல சாமி இருக்கு, இந்த ஆட்டோல வைத்தியம் இருக்கான், எனக்கு அபிஷேகம் பிரசாதம் எல்லாம் இங்கதான். 150 ரூபாய் பாருப்பா. இங்க கோயிலுக்கு முன்னாடி நின்று இப்படி எல்லாம் பேசாத, இது அந்த அம்மனுக்கே அடுக்காது. ஹம், சரி, உள்ள போய் அந்த அம்மனை இங்க கூட்டிட்டு வந்து விடு, அவங்களே இந்த பிரச்சனை தீக்கட்டும். வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பேசி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு மேல நான் தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன். போ. தர மாட்டியா? தர மாட்டேன். உங்ககிட்ட ஒழுங்கா கேட்ட கொடுக்க மாட்டேன். ஹலோ, ஐயோ, டேய், காசு தேய நடந்து விடுடா. விடியா? விடுங்கறல. இந்த ஆட்டோக்காரங்க இப்படி தாமா? ஏறும்போது ஒன்னு பேசுவானுங்க, இறங்கும்போது ஒன்னு பேசுவானுங்க. என்ன, புது ஆட்டோவா? ஆமா. ஆஹா, சட்டக்க இரண்டையும் மடிச்சு விட்டுக்கோ, மீசைய முறுக்கி விட்டுக்கோ, கையில ஒரு அருவாளையும் வச்சுக்கோ. அசல் கொள்ளக்கார மாதிரியே இருக்கும். ஏய், யார் நீ? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போ. தபர்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இறங்கம்மா, நீங்க பேசாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களா இப்படியே விட கூடாது. யோ, வாயா, என்ன எங்க வீட்ல விடு. இந்த அம்மாவுக்கு சேர்த்து நானே பணம் தரேன். வண்டி அடியா? சரி, ஏறு. ஐயோ, இதே தர ரொம்ப போச்சா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இவள நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்தாப்பா, வண்டி எடு. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. ஹாய். ஹாய் பிரியா. ஹாய் ஆனந்தி. மீட்டர்ல 35 ரூபாய் இருக்கு, அந்த அம்மாவுக்கு 10, மீதி பணத்தை நீ டிப்ஸா வச்சுக்க. நாலு இடம் சுத்தியாச்சு, நாலு வாட்டி மீட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு, அதுக்கு 400, இப்ப 35, அந்த அம்மா கிட்ட நீ வாங்கினது 150, எல்லாமே சேர்த்து மொத்தம் 585 ரூபா. ஏய், பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஏயா, ஓட்டோமேட்டிக் சுத்தறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இப்படி அநியாயமா சம்பாதிச்சு பஜாஜ் ஆட்டோ கம்பெனியை வேலைக்கு வாங்க போறியா? இல்ல அம்பானி ஆக போறியா? ஏய், இப்படி நோய் நோய்னு பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணி என் வருமானத்தை கெடுத்தீன்னா அதுக்கும் வெயிட்டிங் சார்ஜ் இருக்கு, பரவாயில்லையா? என்ன முறைக்கிற? இஷ்டம் இருந்தா 50 ரூபாய் வாங்கிக்க, அதுக்கு மேல தர மாட்டேன். பணம் தராம போயிருவே நீ? ஏய், யார் ஏரியால வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் சொன்னா உன்னை கொத்து புரட்ட போட்டுருவானுங்க. ஏய், சும்மா மிரட்டாத, அந்த அம்மாவை ஏமாத்த மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா திருந்திக்க. ஹலோ, யாரையாவது ஏமாத்தணும்னு நினைக்கும் போது ஏன் நினைப்புதான் உனக்கு வரணும்? ஆம்பளைங்க கெட்டவங்களா ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருந்தா எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு திருத்தறதுக்கு. என்ன, எல்லா ஆம்பளைங்களையும் திருத்தலாம், ஆனா என்ன மட்டும் முடியாது. ₹150 பணம் என்ன மரத்துல காய்க்குது? நான் சொன்னேங்க, அந்த ஆட்டோக்காரன் தான் பிரச்சனை பண்ணான். பிரச்சனை பண்ணான்னா உடனே நீங்க 150 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டீங்க.
நூத்தம்பரோட அருமை அந்த ஆட்டோக்காரனுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. கேட்டியை ஏற்றி கட்டினாவே ரவுடி, அவன் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அவனை பத்தி இவங்களே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி ஊருக்குள்ள பெரிய விஐபி ஆக்கிடுவாங்க. போன காரியம் முடிஞ்சுதா? ஆச்சுப்பா, போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு 116 ரூபா, சாப்பாடு 30 ரூபா, அப்புறம் வடை டீ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். இந்தாங்கப்பா பில்லு, மீதி பணம். பாத்தியா, ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சிருக்கான். பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆச்சு, ஒன்ன மாதிரியா இருப்பான். என்னப்பா, எவனோ ஒரு ஆட்டோக்காரன் உங்க அம்மா கிட்ட 100 ரூபா ஏமாத்திட்டானா? 120 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல கூட வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு, ஆனா 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இல்லைன்னா? அவாடா, கிளாஸ் முடிஞ்சது, போங்க போங்க போங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் விளையாடுங்க போங்க. நல்ல வேலை, இவர் கணக்குவாதியாரா இருந்ததுனால நம்மளோட போச்சு. இவர் மட்டும் பயாலஜி வாதியாரா இருந்திருந்தாரு, ஆடு மாடு கோழி குஞ்சு எதையும் விட்டுருக்க மாட்டாரு. நிறுத்துறா, இன்னைக்கு ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அம்மா வேமாத்தி 150 ரூபா பணம் வாங்கிட்டு போயிருக்கானா, தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னடா சொல்ற? அந்த ஆட்டோக்காரனே நான் தான். டேய், நீ ஏன் இரு, நீ தானே எனக்கு லோன் போட்டு புது ஆட்டோ வாங்கி கொடுத்த. இது வரைக்கும் நான் மத்த ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருந்தேன், அவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க வேண்டாமா? அண்ணன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் 10th கூட படிக்கல, எவ்வளவு மிச்சமா இருக்கும்? 150 ரூபாய் அப்பா கிட்ட சொல்லி கழிச்சுக்க சொல்லு. போதும்மா. மூத்த பையங்க 2 பேரும் செக்ரட்டரியட்ல ஒர்க் பண்றாங்க, பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. நீ சரின்னு சொன்னா நான் உடனே போய் பாக்குறேன். வெண்டைக்காய் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா பக்கத்துல சாப்பிட கூடாதா? தண்ணி எடுத்துட்டு, தண்ணி இங்கதான் எடுத்து குடிக்கலாம்ல, சாப்பிடும் போது வேற எந்த நினைப்பு வரக்கூடாது. வெண்டைக்காய் பொரியல எடுக்க போனியா இல்ல ஆக போனியா? தோ வந்துட்டேங்க. அம்மா என்ன இது? அப்பா கடா கூடா உடை ஓட போறது, கத்த போறது. தோ வந்துட்டேங்க. கெட்டு போச்சு. நான் ஜெயில் சாப்பாடு முடிச்சாச்சா? என்னந்தாலும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல? எதுக்கு பருக்கு நீ கணக்கு பாக்குறதுக்கா? என்னடாது, இன்னைக்கு வண்டி ஓட்டி கிடைச்ச காசு வாங்கிக்கோ. ஏண்டா, இது உங்க அப்பா கிட்ட கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஐயோ வேண்டாம் தாயே, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். மரம் வளர்த்தா காய் என்றது, கோழி வளர்த்தா முட்டை என்றது, மாடு வளர்த்தா பால் அளக்குறது, புள்ளைய வளர்த்தா புடி ஆளை விடு. அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ணலையே. இன்னைக்கு தப்பிச்சிட்டா கூடிய சீக்கிரம் இருக்கு.